ரீசெண்டாக நம்ம அடடா க்ரியேட்டர்ஸில் இந்த மாதிரி ஃபேஸ்புக் வந்து மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எதனால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த தவறை சரி பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு அந்த ரெண்டு பேஜுக்குமே மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணப்போ எங்களுக்கு ரெண்டு பேஜுக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்காம இருந்தது. நாங்கள் தவறுகள் மட்டும் பண்ணி ரீஅப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம ரீஅப்ளை பண்ணப்போ மானிட்டைசேஷன் அவங்க வந்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை சொல்லலான்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன மாதிரி தவறுகள் நாங்கள் பண்ணியிருந்தோம், அதை எப்படி சரி பண்ணோம் அப்படின்ற ஒரு கிஸ்ட் கொடுக்குறேன். இப்படி தான் இதுன்னு இல்லை, நீங்கள் பலவிதமாக தவறுகள் பண்ணலாம், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதுக்காக தான் நாங்கள் இதை சொல்கிறது. நாங்கள் பண்ண தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, தம்ப்நெயிலில் அந்த ஆரோ போடுறது, வட்டம் போடுறது இந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் டைட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணுறது, கொஞ்சம் இன்னும் அதை அட்ராக்டிவாக வைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியெல்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு டைட்டிலாக இருக்கணும். ஒரு தம்ப்நெயிலையும் எந்தவித அட்ராக்ஷனும் இல்லாமல், அதாவது அட்ராக்ஷன் இன் த சென்ஸ் யூசரை அங்கே பார்க்க வைக்கிறது, அங்கே கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஜென்யூனான ஒரு தம்ப்நெயிலாக இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் நாங்கள் பண்ண தவறு. அதுவும் ஒரு சில வீடியோஸ்க்கு அப்படி பண்ணியிருந்தோம், அதுக்கு சஸ்பென்ஷன் ஆயிருந்தது. அப்புறம் இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அந்த ரெண்டு பேஜிலேருந்தும் நல்ல ரெவன்யூவும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் அட்மின்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸை யூடியூப்பில் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் ஃபேஸ்புக்கில் போடல அப்படின்னா விரைவில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் போடுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நல்ல ஏர்னிங்ஸ் வருது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் இன்ஸ்டாகிராம் IGTV கூட மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய அப்டேட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் IGTV இதையும் கூட ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் டிக்டாக் ஹலோ, அப்புறம் டிக்டாக் ஹலோ, ஷேட் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. அவங்களுமே இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 1 இயர் கழிச்சு கூட எனபிள் பண்ணுவாங்க. அவங்களால இப்போதைக்கு நம்மளுக்கு டைரக்ட் பெனிஃபிட்னு எதுவும் இல்லைனாலும் அதில் நம்ம வீடியோஸ் போடுறப்ப அதில் ஒரு நல்ல ரீச் கிடைக்குது சில அப்ளிகேஷன்ஸில். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் குறிப்பாக இப்போதைக்கு மானிட்டைசேஷன் தர யூடியூப் ஃபேஸ்புக் இதை ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப மிகைப்படுத்தி எதுவும் பண்ணாதீங்க, வியூஸ்க்காக பண்ணாதீங்க, எப்பொழுதுமே யூசரோட வெல்பீயிங்காக பண்ணுங்கள். இது வந்து யூசருக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு யூசர் பார்வையில் பண்ணுங்கள். உங்களுடைய பார்வையில் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம வந்து எப்பொழுதுமே வியூஸை நோக்கி ஓடுவோம், அப்படி போகாமல் எப்பொழுதுமே ஒரு லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் யூசருக்கு வேல்யூ ஆட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் அடுத்த நிலைக்கு போகும், அதில் நல்ல ஏர்னிங்ஸும் கிடைக்கும், யூசரும் உங்களை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல கண்டென்ட் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்னா டெய்லர் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு சேனல் இருக்குது. அது ரீசெண்டாக வந்த சேனல் தான், ஒரு 20 நாள் தான் ஆச்சு. அவர் ஒரு வீடியோ பண்ணார் அப்படின்னா அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணி ஒரு 1 டேக்குள்ளே 300 கமெண்ட்ஸ் வரும். அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, அந்த அளவுக்கு அவர் யூசருக்கு வேல்யூ ஆட் பண்ணுறாரு. அதனால தான் யூசர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு வீடியோ போட்டாலும் குறைஞ்சது 30,000 பேர் ஒரே நாளில் பார்த்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்குமே இந்த பொட்டன்ஷியல் இருக்குது. எப்போ அப்படின்னா யூசரோட வெல்பீயிங்கை நம்ம முதன்மைப்படுத்துகிறப்ப. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் காப்பிரைட் கைட்லைன்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது தவறு பண்ணீங்க அப்படின்னா அதை உடனே சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாமல் நடந்து நீங்கள் பனிஷ் பண்ணப்பட்டாலும், அதாவது மானிட்டைசேஷன் இல்லை சேனல் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஆயிருந்தாலும், அதை வந்து தவிர்த்து அதை வந்து பெட்டர் பண்ணி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குரிய ஒரு முயற்சி எடுங்க. ஃப்யூச்சர் வந்து டிஜிட்டல் உலகம், இதில் இனிமேல் வந்து முழுக்க முழுக்க விஷுவலாக நம்ம அதிக வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய காலம். அதனால் தவறு பண்ணி அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. தவறு பண்ணாமல் பி அப் டு டேட் வித்து இந்த இதெல்லாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள், டெக்னிக்கலாக நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. யூசரை ஸ்டடி பண்ணாலே போதும், உங்கள் யூசருக்கு நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். நன்றி, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.